फ्रेंड्स वेलकम टू ईरोड तमिलची नाम इन वीडियो पाकपोना रोमे सत्ताना बीट्रूट तुवल एप्ली अभी डीटेल वीडियो पाकला अद्को फुल स्किपन कड़ी वे पांग बीट्रूट एव्व सत्क अभी ना सोलीमें रोम नाला अव सत्त पाती बीट्रूट उड़ வலிமை சரி உடல் அழகுக்கு சரி உடல் வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஆக்டிவா இருக்கிறதுக்கு இவ்வளவு சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த பீட்ரூட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல வகையில நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கலாம் துவையலா எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஜூஸா நம்ம வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு சாப்பிடலாம் அல்லது பச்சை பீட்ரூட் கூட நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பிட வைக்கலாம் பீட்ரூட்ல ஹல்வா செய்யலாம் ஊறுகாய் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து பாத்தீங்க அப்படினா பீட்ரூட் வச்சு நம்ம பண்ணலாம் இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லயே வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து ஏதாவது ஏபிசி ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு போட்டுருக்கு எப்படி செய்யறது அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோங்க அத பார்க்காதவங்க லிங்க் நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி பீட்ரூட் ஊறுகாய் எப்படி செய்யிறது அப்படிங்கறதும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லயே போட்டுறோம் அதற்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க செஞ்சு பாருங்க ஓகே फ्रेंड्स இப்போ இந்த துவையல் எப்படி செய்யிறதுன்னு இந்த வீடியோல பாத்துடலாம் இப்போ இந்த பீட்ரூட் துவையல் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துடலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வெச்சுக்கோங்க நான் அது சின்ன வெங்காயத்து கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல இருக்கறத கட் பண்ணி எடுத்துர்க்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கலாம் அதாவது கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்துருக்கீங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க நான் மூணு மிளகாய் எடுத்துருக்கேன் நாலு பல் பூண்டு எடுத்துருக்கிறேங்க சின்ன சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ்ல புளி எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் கூட ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட் தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேங்க ओके फ्रेंड्स वांग बीट्रूट चटनी एपी से पात्र पात्र और टेबल स्पून अल्वे विटको एन सूडान उड़े अच्छे सीरकम कड़लापरप उपल सेला सेटे मारे ना कल विटें अड़पा स्लोव वो सीक्रम कूड़े नम्बर काज मिगू पुलियो सेतरला सेटेट ना वो वदको இது சட்டுன வந்து வதங்கி வந்துருங்க ஒரு ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இத ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்துக்கலாம் இப்போ அது வந்து சூடா ஆறிட்டிருக்கட்டும் நான் அதுக்குள்ள மீதி வரை செஞ்சிரலாங்க இப்போ அதே பாத்திரத்துல அடுப்புல வச்சிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் லைட்டா சூடான உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்தறலாம் நீங்க இந்த பீட்ரூட் துவையலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முளுக்க முளுக்க சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும்ங்க நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து எடுத்துர்க்கேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க துவையல் பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா சுவை கொடுக்கும் இப்போ வெங்காயம் கால் பதம் அளவுக்கு வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய பூண்டு இதோட சேர்த்துறலாம் பூண்டு கூடவே நீங்க உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் அப்படினா நீங்க வந்து கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கலாங்க நான் வந்து இஞ்சி இப்ப எடுத்துக்கல உங்களுக்கு வேணும்னா நீங்க அத சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் இப்ப பாருங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்திருச்சு இப்போ இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய பீட்ரூட் இதோட சேர்த்துக்கலாம் நான் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் நீங்க துருவியும் கூட சேர்த்துக்கலாங்க அது உங்களுடைய விருப்பம் தான் இப்போ இது பீட்ரூட் நல்லா வெந்து வரதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தறலாம் நான் கல் உப்பு தான் எடுத்துர்க்கேன் சேர்த்துட்டு இந்த வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க பீட்ரூட் வந்து பாத்தீங்க அப்படினா சீக்கிரம் நல்லா வெந்து வந்துரும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போடுங்க நல்லா வந்து குக்க ஆகிடும் நீங்க நல்லா குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி சேர்த்துட்டீங்கனாலே போதும் இப்ப பாருங்க காய் நல்லா வந்து வெந்து வந்திருச்சு நமக்கே பாக்கறதுக்கே உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிற வீடியோல இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்தெடுத்து வச்சிருக்கக்கூடிய மிளகாய் கொத்தமல்லி சீரகம் அதையும் நம்ம இதோட சேர்த்துறலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இதை எதுக்காக நம்ம இப்ப சேர்த்துறோம் அப்படினா ஈவனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் பீட்ரூட் கூட இது நல்லா மிங்கிள் ஆகிடும் சோ அதுக்காக தான் நம்ம இந்த டைம்ல அதை சேர்த்துறோம் பாருங்க நம்ம இதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க செஞ்சுக்கலாங்க ஆல்ரெடி என்ன நம்ம அதெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம் அதனால இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய் துருவல் நம்ம இதோட சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்லா வந்து மிங்கிள் ஆகுது இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு
நீங்கள் வந்து ஸ்டவ்வில் இருந்து கீழே எடுத்து வச்சுருங்க. இது வந்து நல்லா ஆறி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆறிடுச்சுங்க, நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோங்க. இப்போ லைட்டாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நல்லா அரைஞ்சி வந்திருக்கு, பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதை பார்த்த உடனே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுது இல்லைங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி பீட்ரூட் துவையல் வந்து செஞ்சு பாருங்கள், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இந்த பீட்ரூட் துவையல் வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் நல்ல சுவையாக இருக்குங்க, இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2-in-1 ரெசிபியாக நீங்கள் இந்த துவையல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஈரோடு தமிழச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.